வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து புந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டபிள்யூ மூலிகை கொசு விரட்டி, திருநெல்வேலி டவுன் ஐகோர்ட் மகாராஜாவாக அருள்வாலி குண்டர் ஆர் பிச்சம்மாள், செல் 9843324037. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த கோரி புதுச்சேரியில் இருந்து மோட்டார் சைக்கிள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய இளம்பெண் நெல்லைக்கு வந்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி புதுச்சேரியில் இருந்து மோட்டார் சைக்கிள் மூலம் விழிப்புணர்வு பயணம் வந்த இளம்பெண் மகேஸ்வரி மாரிமுத்து நெல்லைக்கு வந்தார். நெல்லை வண்ணார்பேட்டையில் சமூக ஆர்வலர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். என்னோட பேர் மகேஸ்வரி மாரிமுத்து. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சப்போர்ட் கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் ஆரம்பித்த இந்த ரைடு சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியாக வந்து நேற்று மதுரையில் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர், திரும்பி நாளைக்கு நான் பாண்டிச்சேரியிலே இந்த ரைடு முடிச்சிருவேன். இது 4 ரைடாக இருந்தது. நேற்று மதுரையில் பிளாக் ஆனதுனால என்னால் அந்த ரைடை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தேவை. ஒவ்வொரு மக்களும் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு மட்டும் கிடையாது. இது வந்து நம்மளோட ஒவ்வொரு நாட்டு மாடோட இனத்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் இந்த மோட்டர் பைக் ரைடு 2000 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிக்கிறேன். மக்களை சந்தித்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நேற்று மட்டுமே நான் வந்து மதுரையில் எந்த மக்களையும் மீட் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் என்னோடய பைக் ரைடர்ஸ் குரூப் வந்து சேர்ந்து எனக்காக 5000 கையெழுத்து மதுரையில் மட்டுமே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில் ஆரம்பித்த கையெழுத்து கிருஷ்ணகிரி வரைக்குமே வந்து 1500 கையெழுத்து எங்கிட்ட இருந்தது. ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 கையெழுத்து நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்களோட சிஎம் மிஸ்டர் நாராயணசாமி அவர்கிட்ட சப்மிட் பண்ணி இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க சார். அதனால் நீங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது தமிழக அரசுக்கும் நான் மெயின் மூலியமாக அனுப்பலான் இருக்கேன். தமிழக அரசு மனசு வச்சா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடத்தலாம். அதனால் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அவங்க தான் நம்மளோட தலைமை. அவங்க சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.